Hi friends, Assalamualaikum. Welcome to Rasvina's Recipes Reels. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரியாணி அப்படின்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிரியாணிக்கு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குதுங்க. பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாரசீக நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கே இருந்து இந்தியாவிற்கு வணிக தொடர்புக்காக வந்தவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டது தான் இந்த பிரியாணி. அப்படிப்பட்ட பிரியாணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டிலேருந்து கெடா வீட்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ரீட் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது இந்த பிரியாணி தான். வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் எம்மியான ஒரு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு அரை கிலோ அளவில் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா, இந்த மூணு மசாலா தூள்வையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை ஊற பிரட்டிட்டு ஊற வச்சு வச்சிடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் உப்பு வறுப்பெல்லாம் இறங்கி பிரியாணியில் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பிரட்டி ஒரு ஹாஃப் அன் அவர்க்கு கிட்டே ஊற வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லாவே ஊறிடும், வெளியிலையும் வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், மூணு மீடியம் சைஸ் வெங்காயம், மூணு மீடியம் சைஸ் தக்காளி, மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது அரை கிலோ அளவுகளுக்கு சரியாக இருக்கும். அரை கிலோ வந்து சீரக சம்பா ரைஸ் வாங்கி நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் ஊறினாலே போதுமானது. இப்போ வாங்க பிரியாணி செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் 4 டேபிள்ஸ்பூன் நமக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லாவே பிரியாணிக்கு வந்து ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லாவே வதங்கி எடுக்கணும். ஃபைனலாக இந்த ஸ்டேஜுக்கு வரும் அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதோ லைட்டாக வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் கீழே அடி பிடிக்காது. ஃபஸ்ட்டே நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா கீழே பிடிக்க சான்ஸ் இருக்குது, அதனால தான் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. வதக்கியாச்சு, இதோ வதங்கிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கணும். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி அதை சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. புதினா மல்லி இலைகளை அதோட போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும், அதுக்காக நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரில் பிரியாணி நமக்கு கிடைக்கும், அதுக்காக தான். தயிர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை வதக்கிட்டுருக்கிற மசாலாவோட இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இதோட மிக்ஸ் ஆகணும். கீழே அடி பிடிச்ச ராமம் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்படி வந்து கரெக்டாக உங்களுக்கு வரல அப்படின்னா லைட்டாக ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கீழே பிடிக்காது. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். கீழே பிடிக்காத அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் நல்லாவே ஊறிடுச்சு, அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ஊறி உப்பு வறுப்பெல்லாம் இறங்கிடுச்சு, அந்த இது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசியை வந்து லாஸ்ட்டாக நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருப்போம்ல, அதில் இருந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த 1/2 டம்ளர் தண்ணியிலையே பார்த்திங்கன்னா இந்த கறி வந்து நல்லாவே வெந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஸ்பாஞ்சியாக வெந்து வரும் அதுக்காக. அதுக்கப்புறம் இந்த சைஸில் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க, சின்னதாக ஒரு சைஸில் லெமன் எடுத்து, ஏன்னா நம்ம 1/2 கிலோ அளவு தான் அரிசி சேர்த்துருக்கோம். சார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச கறியை பார்த்தலாம். நல்லாவே அரை பாகத்துக்கும் மேலே கறி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில்
நீங்கள் அரை கிலோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ, அதாவது எந்த பாத்திரத்தில் அரிசி அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் 1:2 அளவில் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உப்பு தேவைப்படும். நீங்கள் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கறியிலையும் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ அந்த 2 ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லெமன் சாறை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் 1/2 கிலோ அளவில். நீங்கள் உங்களுக்கு எந்த அரிசி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு அப்படிங்கும்போது சீரக சம்பா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும், 1 ஸ்பூன் வந்து அப்புறமா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இருக்கணும், அதாவது கொஞ்சம் தண்ணியோடு இருக்க மாதிரி இருக்கணும். இந்த சமயத்தில் தம் போடலாம். ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அந்த தோசைக்கல் மேலே சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு மேலே மூடி போட்டு ஏதாவது ஒரு வெயிட் வைக்கணும். நான் வந்து இந்த சின்ன குக்கரில் ஃபுல்லாக தண்ணி வச்சு வெயிட் வச்சுட்டேன். தம் ஆகிட்ருக்கு பாருங்கள், நல்லாவே தம் ஆகிடுச்சு. அந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு மல்லி இலைகளை சேர்த்துட்டு எகைன் மூடிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் திரும்பவும் வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக பிரியாணி ரெடியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் பிரியாணி நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.